الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفروا صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய ரஹ்மத்தை இழுத்து வரக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்கினாலும் ஏன் புத்தாடை அணிந்தாலும் புதிய பொருளை உபயோகித்தாலும் அல்லது திருமணம் முடித்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் இந்த பொருளில் உள்ள நன்மையை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், இதில் உள்ள தீமையிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், அது மனப்பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய ஹைரை உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். இது நபியினுடைய சுன்னத். மணப்பெண்ணினுடைய முன்னற்றி ரோமத்தை பிடித்து கொண்டு இந்த துஆவை ஓதக்கூடிய பழக்கம் சில ஊர்களில் இன்னமும் இருக்கின்றது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது. இப்ப இதில் என்ன நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்றால், ஹைரும் ஷர்ரும் அவனுடைய கையில் இருக்கின்றது. உங்களுடைய பாத்திரம் அது எதற்கு தோதுவாக இருக்கிறதோ, ஹைருக்கு தோதுவாக இருந்தால் அந்த ஹைர் வந்து அதில் விழுந்துவிடும், ஷர்ருக்கு தோதுவாக இருந்தால் ஷர்ரு வந்து விழுந்துவிடும். அப்ப நம்ம பாத்திரம் பரிசுத்தமானதாகவும் மனமானதாகவும் இருந்தால் அல்லாஹ் சிறந்ததை தருவான். ஒன்று. இரண்டாவது, எந்த ஒன்றையும் பிறருக்கு தெரிவிப்பதற்கு முன்பு, ஏன் நம்முடைய மனைவிக்கு தெரிவிப்பதற்கு முன்பே அதை அல்லாஹுக்கு தெரிவிக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த பின்பு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ் இன்னி சம்மைத்துஹா மரியம், நான் என்னுடைய குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைக்கின்றேன். அந்த குழந்தையை சைத்தானுடைய தீங்கிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையுடைய பிச்சளத்திற்கும் பாதுகாப்பு கொடு. அப்ப பெயர் வைப்பதை கூட பிறரிடம் சொல்வதற்கு முன்பு அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் பதிவு செய்யறாங்க, அதுல ஒரு படிப்பினை இருக்கு. முதல்ல அதை அல்லாஹ் இடத்துல தெரிவிக்கிறது, யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு நான் இந்த மாதிரி பெயரை சூட்ட நினைக்கிறேன், இதை நன்மையாக்கி, அதுக்கப்புறம் நீங்க மற்றவர்கிட்ட கலந்து சொல்லலாம். அப்போ முதல்லயே அந்த பெயரினுடைய சைரை தரக்குவதற்கு ஒட்டுமொத்த சக்தியையும் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டோம்னா இது போன்றுதான் மற்ற பிரச்சனை. மற்ற பிரச்சனைகளை, யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கேன், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தீர்த்து வைப்பாயாக, நீ மனிதன் சொன்னா நீ மனிதன் சொன்ன அவர்கிட்ட போய் தீர்த்துக்கின்றோம். அல்லாஹ் இதுக்கு குர்ஆன்லயே நமக்கு ஒரு படிப்பினையை அல்லாஹ் காட்டுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள், தப்பு செய்யாமல் இருப்பதற்கு தான் ஜெயிலுக்கு போனாங்க, அவங்களா தான் தேர்ந்தெடுத்தார்கள், இந்த பெண்கள் அழைக்க வருவதை விட எனக்கு சிறைச்சாலையே மேல் என்று தன் பத்தினித்தனத்தை பாதுகாப்பதற்காக சிறை சென்றார்கள். அந்த காலங்களெல்லாம் சிறை எங்கேயோ இருக்கும், அரசருடைய தர்பார் எங்கேயோ இருக்கும். அப்ப சிறையில் இருந்து அது நீண்ட சரித்திரம், ஒருவர் விடுதலை ஆகி போகின்றார், அவர் அரச தர்பார்ல தான் அவருக்கு வேலை, அந்த வேலைக்கு போகின்றார். அவரிடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உன்னுடைய அரசர்களை பராமரிக்கக்கூடியவர்களை ரப்பு என்று சொல்லக்கூடிய புழக்க பாஷை அப்படி இருக்கு, உன்னுடைய ரப்பிடம் அதாவது உன்னுடைய முதலாளியிடம் எஜமானனிடம் அரசரிடம்
நான் ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்கேங்கிறதை ஞாபகப்படுத்துன்னு சொல்லி விடுறாங்க. யார் சொல்லி விடுறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நம்மளுடைய தரத்திற்கு நாம் இப்படி சொல்லிவிட்டோம்னா உலக காரணத்திற்காக அதை சொல்றோம். ஆனால் நபிமார்களுக்கு அதை உடனே உணர்த்திடும். சின்ன ஜல்லத்துகளை கூட அவர்களிடமிருந்து அந்த படிப்பினை பெறுவதற்காக வேண்டி, அதிலிருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லசானத்தில் அவ்வப்போது உணர்த்திடும். நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவங்கள் செய்ய மாட்டார்கள். சின்ன ஜல்லத்துகள் ஏற்படும், அந்த ஜல்லத்துகள் மாதிரி தான் இது. சரின்னு சொல்லிட்டு போனவர் 7 வருஷமாக மறந்துட்டார். யூசுஃபுங்கிற பெயரே மறந்துட்டார். ஏற்கனவே 7 வருஷம் இருக்கிறாங்க உள்ள, அதுக்கு அடுத்த 7 வருஷமும் அவருக்கு அந்த நினைப்பே வரல. அப்போ ஒரு விஷயம் புரியுது நம்மளுக்கு. ஒரு விஷயத்தை நாம் நினைவு கொள்வதும் அதை மறப்பதும் கூட அல்லாஹ் கையில இருக்கு. அதனால தான் சொல்லுவாங்க குர்ஆன்ல, எல்லா குர்ஆன்ல நான் மறந்ததை எனக்கு யாவப்படுத்து அப்படின்னு சிலர் தெரியாம கேட்பாங்க. அப்படி கேட்க கூடாது. குர்ஆனை மறந்துட்டேன்னு சொல்றதே பெரிய பாவம். நான் மறக்கடிக்கப்பட்ட குர்ஆன்லயே நான் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறேன், மறக்கடிக்கப்பட்டேன் என்று சொல்லணும், மறந்தேன் என்று சொல்லக்கூடாது. நீ தான் மறக்கடிச்ச வச்சேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதான் செய்தான். மறக்கடிக்கப்பட்டேன் என்று மஃபூலுடைய ஃபேலாக, மஜ்ஹூலுடைய ஃபேலாக சொல்லணும். அப்படி சொல்லணும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 வருஷம் இந்த மாதிரியாக அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது. காரணம் என்னன்றா, இவங்க யார்கிட்ட முறையிட்டு இருக்கணும்னா அந்த நபியினுடைய தரத்திற்கு அல்லாஹ் இடத்துல சொல்லணும். யா அல்லாஹ், என்னை ஜெயிலிருந்து நான் வெளியில வர்றதுக்கு எனக்கு வழி செய் என்று சொல்லி விட்டுட்டு உலக ரீதியான காரணத்தை முற்படுத்துகிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில கல்லடி பட்டார்கள் என்று நாம தாயிஃபன் அறத்தி வீதியிலே அப்படின்னு சொல்லி பாட்டில் படிச்சுட்டு ஒரு வரிசையில் கடந்துட்டு வேறுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலான்னு கேட்கிறாங்க, எத்தனையோ துன்பங்கள் ஏற்பட்டிருக்கு. 3 ஆண்டு காலம் ஸுஹைபே அபி தாலிபிலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. பசியும் பட்டினியுமாக பச்சிலைகளை சாப்பிட்டு இருக்காங்க. ஹதீஸ்ல தெளிவா வருது, அவருடைய கழிவுகள் கூட ஆட்டு புழுக்கைகள் மாதிரி வெளியாகுமா. அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதுக்கடுத்து உகதிலே அவர்கள் பல் உடைந்து காயப்பட்டார்கள், முகத்திலையும் தலைக்கவசம் பதிந்து இரத்தம் வடிந்தது. இப்படி எத்தனையோ கஷ்டங்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு அதுதானே மிக கஷ்டமான காலம் என்று கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தில்கல் அஷரா, தாயிஃப் நகரத்துல 10 நாள், ஒரு நாள் கல்லடிப்பட்டது இல்லை, 10 நாள் துரத்தி துரத்தி அடிச்சாங்க. அவங்களுடைய கணுக்கால் மொழி நொடிந்தது. இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை தான் இப்பொழுது நம்மளுக்கு படிப்பினை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு தலைவராக இருக்கிறார்கள். சொர்க்க பூமியிலே முதல்ல எழுப்பப்படுபவரும் அவர்கள் தான், சொர்க்கத்தை திறக்கக்கூடியவரும் அவர்கள் தான். நபிமார்களுக்கு இமாமா நின்றிருக்காங்க. உன்னுடைய ஏகத்துவத்தை தானே நான் எடுத்து வைக்க சொன்னேன், இப்படி என்ன கல்லால அடிச்சிட்டாங்களே என்று சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு லுஃப குவ்வதி, என்னுடைய பலஹீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகின்றேன். முதல்ல நம்முடைய தவற, நம்முடைய இயலாமையை அல்லாஹ் இடத்தில் கூறணும். நான் அவர்கள்ட்ட எப்படி எத்தி வைக்கணும் என்ற முழுமையான பயிற்சியோடு நான் சொல்லலையோ என்னமோ தெரியல, நான் என்னுடைய பலஹீனத்தை உன்னிடத்தில் நான் முறையிடுகின்றேன், என்னுடைய முயற்சிகள் எல்லாம் பயனற்றுப்பட்டு விட்டன. அப்போ ஒன்று மரியாதை இந்த மக்கள் ஒரு மக்களிடமா என்ன நீ ஒப்படைக்கின்ற, ஆனா இந்த வேதனையெல்லாம் உன்னுடைய திருப்பொருத்தம் இருந்தால் இது எனக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. அப்படி திருப்பொருத்தத்தை பெறுவது வரைக்கும் நான் போராடுவேன், உன்னுடைய பேரொளி பிளம்பில் நான் அடைக்கலம் தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்றால், ஒரு வேதனை அடைந்தால், ஒரு சோதனை வந்தால்,
முதல்ல நம்மளிடத்தில் உள்ள குற்றத்தின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பரிசுத்தமானவர்கள், அவர்கள் சொல்கின்றார்கள், நான் என்னுடைய பலஹீனத்தை உன்னிடத்தில் முறையிடுகின்றேன். நான் உங்கள்ட்ட சரியா சொல்லலையா? இன்னும் சொல்லாற்றலால பெரிய அளவில் அவளை ஈர்க்கிற மாதிரி நான் பேசலையா? என்னன்னு தெரியல. என்னுடைய முயற்சிகள் எல்லாம் பலனட்டு போயிட்டன. நான் பலகீனமானவன் தான் சொல்லி தன்னை முதல்ல பலகீனமானவனாக அல்லாஹ் இடத்துல நம்ம காட்டணும். நாம வந்து ஒரு அற்பமானவர்கள் தான். நான் பலகீனமானவன் ரப்பே, என்னுடைய அமல்கள் பலகீனம், என்னுடைய இபாதத்துகள் பலகீனம். இப்படி நம்ம எந்த அமல்ல நம்ம பலகீனம் இல்லைன்னு சொல்ல முடியும்? எந்த அமல அல்லாஹ் நினைத்த மாதிரி நம்ம செய்திருக்கிறோம்? செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்வார்கள், நமக்காக அப்படி சொல்லி தர்றாங்க, சுபஹானகமா அபதனாக ஹக்க இபாதத்துக்கு, உன்னை உள்ளால் உள்ளபடி எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்கவில்லை ரப்பே, நீ பரிசுத்தமானவர், உன்னை எப்படி உள்ளால் உள்ளபடி நினைவு கூற வேண்டுமோ அப்படி நான் நினைவு கூற சக்தி இல்லாதவனா இருக்கிறேன், நீ பரிசுத்தமானவன். இன்று ஒரு நீண்ட பட்டியல், நீண்ட துவா இருக்குது. சுருக்கமான இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் சொல்லக்கூடிய பழக்கத்துல இருக்குது. நாமளும் தமிழ்லயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நான் சொல்லிக்கலாம், இதெல்லாம் உள்ளால் உள்ளபடி உன்னோட தொழில குறை இருக்குது. அதனாலதான் தொழுத இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய பலகீனத்தை உணர்ந்து நீ நினைத்த மாதிரி நான் தொழலையே என்று நம்ம எப்படி தொழுதாலும் அவனை உமா கதருல்லாக ஹத்த கதிரின்னு அல்லாவே சொல்லிட்டான். அவனை உள்ளால் உள்ளபடி யாரும் முழுசாக கூறு போட்டு பங்கு போட்டு இப்படித்தான் அல்லான்னு விளங்கிட முடியாது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு மஸ்னூன் துஆக்கள்ல சாப்பிடும் போது, சாப்பிட்டு முடித்தவுடன் கழிவறைக்கு செல்லும் முன், கழிவறைக்கு சென்று வந்த பின், மஸ்ஜிதில் நுழையும் முன், மஸ்ஜிதில் நுழைந்த பின், இப்படி ஆடை அணியும் போது, ஏன் மனைவியுடன் தாம்பத்தியம் கொள்வதற்கு முன்பு, இப்படி எல்லா நிலைகளிலும் நமக்கு பிரார்த்தனை கற்றுத்தந்தது எதற்குன்னா அல்லாஹ் நினைவு கூறுறதுக்கு தான். அப்ப காலையில் எழுந்தவுடன் அல்லாட்ட பேசுறோம், மாலையில படுக்கும் போது அல்லாட்ட பேசுறோம். அன்றைய காலையிலையும் நீங்கள் அல்லாஹோடு தொடங்கிறீங்க, மாலையிலையும் அல்லாஹோட முடிச்சிடுறீங்க. அல்லாஹ் ஜல்ல சனத்தாலா ஆரம்பத்தையும் கடைசியையும் பார்த்து நடுவில் உள்ளதை மன்னிச்சிடறோம். ஆரம்பத்தையும் கடைசியையும் பார்த்து காலையில என் பேரை சொல்லி தெரிஞ்சான், என் பேரை சொல்லித்தான் படுத்தான். நடுவுல உள்ளது அவன் கரீமானவன், பெருந்தன்மையானவன். அல்லாஹ் ஜல்ல சனத்தாலா மஹ்ஷர்ல நன்மையும் தீமையும் ஒரு ஆளுக்கு நிறுத்து பார்க்கும் போது ஒரே ஒரு நன்மை கம்மியா இருக்கு. இந்த ஒரு நன்மை இருந்தா தான் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும். தீமை ஒன்றும் கூட இருக்கு, ஆக வேற வழி இல்லை, நன்மை குறைஞ்சிடுச்சு, நரகத்துக்கு எடுத்து கொண்டு போகப்படுது, ஒரு நன்மை இல்லையே. இன்னொரு ஆளு அவர்கிட்ட ஒரு நன்மை தான் இருக்கு, நன்மையே வேற இல்லை, ஒரே ஒரு நன்மை தான் இருக்கு, தீமை தான் கூட இருக்கு. அவரையும் எழுதிட்டு போறாங்க, இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிடுறாங்க, நீ என்னப்பா அப்படின்ட்டு, இல்லை எனக்கு ஒரு நன்மை குறையா? அப்ப அவர் சொல்லுவாரு, முஸ்லிமான ஆளுதான், முஸ்லிமானவர்கள் தான் தீமைக்கு தகுந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போறான். இப்ப இவர் ஒரு நன்மை வச்சுட்டு போறாரு, அப்ப அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிடுறாங்க, ஒரு நன்மை குறையா? அப்ப அவர் சொல்றாரு, நான் எப்படி இந்த நேரத்துக்கு தான் போறேன், நீனாவது சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி அந்த ஒரு நன்மையை நான் உனக்கு தந்துடுறேன். ஒரு நன்மையை கொடுத்த உடனே மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, அவரை சொர்க்கத்தை கூட்ட உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு என்னப்பா நரகத்துல கூட்டு போயிங்க, இல்ல ஒரு நன்மையை இன்னொரு ஆள் கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல வந்து யார் கொடுத்தா? அந்த அடியானை சொல்லப்படும். அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உனக்கே இவ்வளவு பெருந்தன்மை இருந்தா எனக்கு படைத்தவனுக்கு எப்படி இருக்கும், நீனும் சொர்க்கத்துக்கு போ. அவற்ற ஒரு நன்மையும் இல்ல, நீனும் சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி பெருந்தன்மையை உள்ளவன் அல்லாஹ். சைத்தான் வந்து அல்லாஹ் இடத்துல சில முறையீடுகளை கேட்டான், என்ன கடைசி நாள் வரைக்கும் விட்டு வைக்கணும், ஒன்று. இரண்டாவது, மனிதனுடைய இரத்த நாளங்களில் நான் ஓடி அவங்க சிந்தனையை குழப்பணும், இதுக்கு எனக்கு அதிகாரம் வேணும், அதுவும் சரின்னு சொல்லிட்டான். இன்னொன்று, மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு
குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு சைத்தான் சாட்டப்படுறோம். இன்னொன்று கேட்டான், ரொம்ப விவரமா கேட்டான், எப்படி என்றால் நீனாக உன்னுடைய அருளை கொண்டு உன்னுடைய அடியான நல்லதின் பக்கம் நீ திருப்பக்கூடாது. அவன் ஒரு முயற்சி செஞ்சாதான் நீ திருப்பணும். ஒரு மனிதன் அவன் ஒரு சின்ன முயற்சி செய்தால்தான் நீ அவனை நல்ல வழிக்கு திருப்பணும். கவனமா கேட்டா புரியும். அல்லாஹ் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், என்னுடைய அடியானே நீ ஒரு ஒரு ஜான் நீ என் பக்கம் நீ முயற்சி செஞ்சானா, நான் உன் பக்கத்துல ஒரு மூலம் நான் ஓடி வர்றேங்க. நம்ம ஒரு சின்ன முயற்சியை செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்னா வெகு வேகமாக, ஏன்னா சைத்தான் அவன் வாக்கு கொடுத்துட்டான, நீ முயற்சி செய்யாம மனிதன் முயற்சி செய்யாம உன்னுடைய அருளால அவனுக்கு நீ அருள் செய்யக்கூடாது. நீ சின்ன முயற்சி செஞ்சா அல்லாஹ் நம்மளுக்கு அந்த சாதகத்தை ஏற்படுத்திட்டான். நீ சின்ன முயற்சி செய்தால் அவன் ஒன்பக்கமாக அவன் ஓடி வந்தான். அப்படி ஒரு அருளை அல்லாஹ் என்ன செய்தான், செஞ்சான். ஒரு குழந்தை பிறந்தா சைத்தான சாட்டப்படுறான்ல, அல்லாஹ் ஜல்ல சாதத்துல ஐந்து மலக்குகளை நமக்கு வச்சிருக்கோம். நன்மை தீமை இருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹி தவக்கல் தரல்லாஹ் ஹவுலா கோத்து இல்லா பில்லான்னு இங்கே ஊட்டு ஊட்டு புறப்பட்டுன்னா அவங்க வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் மலக்குகள் வர்றாங்க. மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். கக்கு டாய்லெட் ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும்தான் மலக்கு வரமாட்டாங்க. அதனால தான் அங்கே அல்லாஹுமே இன்னி அவதிபிக்க மேல் ஹுபசி உல் ஹபாயின்னு நம்ம ஓதுறோம். மற்ற இடத்துல ஊரா சைத்தா இருக்கத்தானே செய்யறான். அப்போ அங்கே அல்லாஹுமே இன்னி அவதிபிக்க மேல் ஹுபசி உல் ஹபாயின்னு ஓதுறமா, சைத்தானை விட்டு பாதுகாப்பு ஜின் சைத்தானை விட்டு. ஏன்னா மலக்குமார்கள் அங்கே வரமாட்டாங்க, அதனால அந்த பாதுகாப்பு துவாவை அங்கே ஓத சொல்லியிருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு சைத்தானா நீ சாட்டிய சாட்டுறன்னு வச்சுக்கிட்டனா நான் அஞ்சு மலக்க கொடுக்கறேன் என்னுடைய முஸ்லீம். அப்ப நீங்க நன்மையின் பக்கம் ஒரு சின்ன முயற்சி, நன்மையை நினைச்சா நன்மை, தீமையை நினைச்சா நன்மை இல்லை. தகஜத்தொழுன்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான நீயத்தை வச்சுட்டு படுக்கிறிய, தூக்கம் அசத்திடுச்சு. நீங்க தகஜத்தொழுத நன்மை உங்களுக்கு எழுதப்படுது, நீங்க அதை நினைச்சுட்டு படுத்ததுனால அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சாதகத்தை நம்மளுக்கு தந்துட்டான். அப்ப நாம் இந்த மஜ்லிஸினுடைய ஒரு கருவாக உங்கள் முன் வைப்பது என்னவென்றால், சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வரும், ஆனா நீங்க மற்றவர்களிடம் சொல்வதற்கு முன்பு அல்லாஹ்விடம் அதை சொல்லணும். அதனால்தான் மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹி ஷாஃபி பிஸ்மில்லாஹி காஃபி பிஸ்மில்லாஹி மாஃபி அல்லாஹ் நீந்தா நிவாரணம் அளிக்கக்கூடியவன். அதுக்கு காரணம் தான் இது, எதை சொல்லி தந்திருக்காங்க, நீந்தான் எனக்கு போதுமானவன், நீந்தான் எனக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவன் என்று சொல்லி சாப்பிடும் பொழுது அந்த மருந்துல நிவாரணத்தை தரவன் அல்லாதான், மருத்துவர் மருந்து தருவார், நிவாரணம் தரக்கூடியவன் ரப்பு. மருத்துவர் மருந்தை தான் தருவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயிற்று வலிக்குது என்று அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். ஒரு பச்சிலையை சாப்பிடும்படி ஒரு குறிப்பிட்ட பச்சிலையை அல்லாஹ் அடையாளப்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை சாப்பிட்டார்கள், வயிற்று வலி நின்றுடுச்சு. மீண்டும் ஒரு காலத்துக்கு பிறகு வயிற்று வலி வந்துச்சு. அல்லாஹ் அன்னைக்கு சொன்னானே அந்த இலையை சாப்பிட்டா வயிற்று வலி போயிருமேனு சொல்லி அந்த இலையை சாப்பிட்டாங்க, வயிற்று வலி போகல. இப்பம் கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ அன்னைக்கு சொன்ன இந்த இலையை சாப்பிட்டால் வயிற்று வலி போயிருண்டு, நான் சாப்பிட்டேன் ஆனா போவலி. அன்றைக்கு என்னிடம் முறையிட்டாய், நான் அதுல ஷிஃபாவை வச்சேன். ஷிஃபாவை அவன் தான் வைக்கணும். அது எந்த பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மருந்தா இருந்தாலும் சரி, அதுல ஷிஃபாவை வைப்பது என்பது அல்லாஹ் தான், அவன் படைத்த பொருள் தானே. விண்ணை தாண்டியும் மண்ணை தாண்டியுமா மாத்திரை வருது, அவன் படைத்த மாத்திரை தான், அவனுடைய படைப்பில் உள்ளதுதான், அவன் தான் அதில் நிவாரணத்தை வைக்கின்றான். அப்ப அன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்டீங்க, நீங்க இப்ப கேட்கல, அதனால நான் ஷிஃபா வைக்கல. அப்போ முறையிடுதல் முதல் முறையிடுதலாக அல்லாஹ்விடம் இருக்க வேண்டும். அது நம்முடைய பலகீனத்தை அல்லாஹ் இடத்துல ஒத்துக்கொள்ளணும், நம்ம தவற ஒத்துக்கொள்ளணும். நான் குற்றம் உள்ள வந்தான், முறையாக நான் செய்யல அமல் செய்யல, என்னுடைய அமல்கள் குறைபாடு இருக்குது, நீ பெருந்தன்மையானவன் கரீமானவன்,
பிறந்தன்மையானங்கிறது அரபி வார்த்தையில் கரீம். அல்லாஹ் நீ கரீமானவன். என்னுடைய இந்த கசாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் ஒருவர் வந்து கூறினார், தொழுகையில் எனக்கு முழு ஈடுபாடு இல்லை, பல சிந்தனை வருது, தொழாமே இருந்துடலாமான்னு பார்க்குறேன்னு அவர் சொல்கிறார். சிந்தனை குழப்பமாக இருக்குது அப்படின்னு கசாலி இமாம் சொன்னாங்க, எனக்கு ஒரு சஜதா செய்ய அப்படின்னா யாரிடம் வந்து சொன்னவர்கிட்டா எனக்கு ஒரு சஜதா செய்யினார். அது எப்படி உங்களுக்கு நான் சஜதா செய்ய முடியும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் இந்த ஒன்று போதும் அல்லாஹ் அவனுடைய அமலை ஏற்றுக்கொள்வதற்கு. அவங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட யாருடைய காலையும் நம்ம சஜதா செய்ய மாட்டோம். இந்த ஒன்றை வைத்து அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வோம். அப்போ அல்லாஹுடைய அந்த நினைவை கொண்டு வருவதற்கும் எப்பொழுதும் நமக்கு எது நம்மளுக்கு அதிர்ச்சியாகவோ அல்லது பயமாகவோ கவலையாகவோ இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் மருந்து. 124,000 நபிமார்கள் கொண்டு வந்தது இதுதான். அதைத்தான் நான் இப்பொழுது திக்ர் செய்ய போறோம். சொல்லுங்கள், ஃபஅலம் அன்னஹு அஃதலு திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா இலாஹ தொழுகை என்பது என்னை நினைவு கூறுவது என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றார். எல்லா அமல்களுக்கும் சில காரணங்களுக்காக அதை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. வயதானவர்கள் நோயாளியாக இருக்காங்க, நோன்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. பிரயாணம் போகின்றீர்கள், அந்த நேரத்தில் பிடிக்காமல் மீண்டும் அதை கலா செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது. ஹஜ்ஜு செய்வதற்கு உங்களுடைய உடல்நல குறைவாக இருக்குது, அப்போ நீங்கள் என்ன செய்யல? ஏன்னா பிரயாணத்தில் உடலாலும் பொருளாலும் வசதியுடையவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு போகணும் இப்படி. ஆனால் திக்ரை ஊடுவதற்கு அனுமதி இருக்கா? எந்த இடத்துலையுமே இல்லை. ரெஸ்ட் ரூமு இந்த மாதிரி உண்டான அசிங்கமான இடங்களில் வெளிரங்கமாக செய்யக்கூடாது. ஆனால் உள்ளதுக்குள்ள செய்யலாம், கல்பே திக்ர் செய்யலாம். வெளிரங்கமாக அல்லாஹ்வுடைய ஜமாலியத்தான இஸ்மை, ஜலாலியத்தான இஸ்மை, நஜீஸான இடங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன், குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப, வெளிரங்கமாக உன்னை திக்ர் செய்ய முடியாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், அதனால நான் மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்னா. அப்ப திக்ரை விடுவதற்கு எந்த நேரத்திலையும் நம்மளுக்கு அனுமதி இல்லை. எல்லா போர்க்களமாக இருந்தாலும் சரி, அங்கேயும் திக்ர் செய்யத்தன், போர்க்களத்தில் எதிரியை சந்தித்தால் உறுதியாக நிலங்கள் என்ன திக்ர் செய்யுங்க. ஹஜ்ஜ முடிச்சுதா கலைத்து மனாசிக்கும் தொழுக முடிஞ்சிடுச்சா என்ன திக்ர் செய்யுங்க. அப்ப எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்குமே, ஆனால் நாம எப்படிப்பட்ட கோடான கோடி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட அது வணக்கம் தான். ஒரு ஆள் சஜிதால வஃபாத் ஆகிறாரு, இப்படிப்பட்ட மரணம் என்று பாராட்டுறோம். ஒரு ஆள் கல்லாப்பட்டியில உட்கார்ந்து இருக்காரு, கல்லாப்பட்டியில இருந்து மரணம் அடைஞ்சிட்டாரு,
கல்லாப்பட்டியை கட்டி அழுதுகிட்டு கல்லாப்பட்டியிலே மௌத்தாயிட்டார் என்று சொல்வதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதிக்கல. அவர் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருந்தார். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் காபத்துல்லாவின் உள்ளே வைத்து வாங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு முடியும், சஜிதாவில் வைத்து வாங்குவதற்கு முடியும், குரானை ஓதி கொண்டிருக்கும் போது வாங்குவதற்கு முடியும். ஆனால் எங்க வச்சு உயிரை வாங்கினா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மடியில வச்சு வாங்கினா. அவ குடும்பமும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருந்தால் அதுவும் இபாதத்தான். உன்னுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு கவலை உணவு ஊட்டுவது சிறந்த சதக்கா என்று சொல்லலாம். அப்ப அதுவும் இபாதத்து தான் என்று தான் நமக்கு அறிவிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா மாணவியினுடைய உயிரை மனைவியின் மடியில் வாங்கினான் என்றால், எதிலையும் அல்லாஹுடைய நினைவோடு இருந்தால் அதுவும் இபாதத்தான். அந்த இபாதத்தை தரிப்படுத்துவது தான் இந்த இல்லல்லாஹ். சொல்லுங்க, இல்லல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் திருமறையிலே பறவைகள், வானம் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அதனுடைய தொழுகை முறை அதனுடைய தஸ்பீஹை அவைகள் அறிந்திருக்கின்றன. உங்களுக்கு அது விளங்காது என்று சொல்றான். மறந்தவன் மனிதன் தான். அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். ஏனென்றால் நம்முடைய பயன்பாட்டிற்காக. நீங்க தண்ணீரை வைத்து அசுத்தத்தை சுத்தம் செய்ய போறீங்க, தண்ணி அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு மீனை அறிய போறீங்க, அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க எப்படி அறிவீங்க? இப்ப நம்மளுக்கு அதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் நம்முடைய பயன்பாட்டிற்காக. நாம மறந்திருக்கோம். எனவே எப்பொழுதெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, இது நிஜத்துக்கே நடந்த ஒன்றுதான், இப்படி சந்தேகம் வந்தவர் காட்டில போயிட்டு இருக்கும்போது அசுத்தத்தை சுத்தம் செய்வதற்காண்டி தண்ணீரை எடுக்கும் பொழுது அது திக்ர் செய்தது திருப்பி தண்ணீரை உபயோகிக்காமல் டேலா கட்டியை உபயோகப்படுத்தலாம் என்றால் அதுவும் அல்லாஹ் என்று சொன்னது. இதெல்லாம் நம்முடைய திக்ர் கிதாபிலேயே இருக்கு. தாலிம் ஆசியக்கூடிய கிதாபிலேயே ஷேஹுல் ஹதீஸ் ஜக்ரியா மௌலானா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை. இப்ப எல்லாமே அல்லாஹ்வை திக்ர் செய்யறதான். அறுக்கக்கூடிய கத்தியும் திக்ர் செய்து, அறுக்கப்படக்கூடிய பிராணியும் திக்ர் செய்து அல்லாஹ் நமக்கு மறைச்சு வச்சிருக்கோம். ஏன்னா அந்த உலகத்தை நாம் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக நாம நம்முடைய இயல்புல நாம வாழ முடியாது என்பதற்காகத்தான் கபருனுடைய வேதனையை கூட பெருமானார் அப்படிதான் சொன்னாங்க, இந்த வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யறதுக்கு நான் துவா செய்வேன், ஆனா நீங்க நாளைக்கு அடக்காம வச்சுட்டு ஓடிடுவீங்க என்று நான் பயப்படாமல் இருந்தால் நான் அதை உங்களுக்கு கேட்க செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஜனாசா போகும் பொழுது இந்த ஜனாசாவுக்கு ஒரே ஒரு வினாடி வாய்ப்பு கொடுத்து உயிரோடு இருந்தா அந்த ஜனாசாயா உயிர் பெற்றவன் என்ன சொல்வான் என்று கேட்கிறாங்க. அப்ப மாணவர் சொன்னார், அல்லான்னு சொல்வார். அவ்வளவுதான் நேரம் இருக்கு, அல்லான்னு சொல்வார். அந்த நேரம் உனக்கு இப்ப தரப்பட்டிருக்கு. எந்த நேரத்துல உயிர் போவோம்? அந்த வாய்ப்பை இப்ப தரப்பட்டிருக்கு உனக்கு, சொல்லு நீ என்று சொன்னார்கள். அதை தான் நாம இப்ப சொல்ல போறோம். அல்லாஹ் 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 அல்லாஹ்
Assalamu alaikum.